யஹ்யா சின்வர் அவர்களுடைய அடுத்த வாரிசாக புதிய தலைவராக யார் தெரிவு செய்யப்படப் போகின்றார்? ரகசியமான இடத்தில் யஹ்யா சின்வர் அவர்களுடைய உடலை மறைத்து வைத்திருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கான புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டாரா? கட்டிடத்திற்குள்ளே வசமாக சிக்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களும். நேற்றிரவு நெட்டன்யாஹு விசேட காணொலியொன்றின் மூலமாக வெற்றி உரைகளையும் வெற்றி கொண்டாட்டங்களையும் வெளிப்படுத்தியிருந்தார். இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நான் ஒரு விடயத்தினை குறிப்பிடுகின்றேன். இந்த தருணமானது மிக முக்கியமான தருணமாகும். இந்த போரினுடைய மிக முக்கியமான தருணமாகவே தற்போதைய தருணம் காணப்படுகின்றது. இனி நாங்கள் அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக மீட்டெடுத்து விடுவோம். இதற்கு பிறகு ஹமாஸினால் காசாவை கட்டுப்படுத்தவே முடியாது. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு காரணமாக இருந்த பின்புலமாக இருந்த யஹ்யா சின்வரை நாங்கள் படுகொலை செய்துவிட்டோம். ஹமாஸ் போராளிகளிடத்தில் நான் ஒரு விடயத்தினை குறிப்பிடுகின்றேன். நாங்கள் உங்களுடைய தலைமைகளை படுகொலை செய்துவிட்டோம். இதற்கு பிறகு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. பணைய கைதிகளை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் அனைவரும் முழுமையாக சரணடைந்தால் நாங்கள் உங்களை உயிரோடு விடுகின்றோம். மேலும் நாங்கள் தற்போது வெற்றியின் இறுதி கட்டத்தினை அடைந்து விட்டோம் என்றும் நெட்டன்யாஹு குறித்த காணொலியிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதே போன்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான வாழ்த்துச் செய்திகளையும் நெட்டன்யாஹுக்கான வாழ்த்துச் செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு காரணமாக இருந்த யஹ்யா சின்வர் அக்டோபர் மாதத்திலேயே கொல்லப்பட்டு விட்டார் என்றும், இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்றும் அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களிடம் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று அதிகளவான ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான நெட்டன்யாஹுக்கான வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை இவ்வாறு தெரிவித்திருந்தது. ஹமாஸின் தலைவர் யஹ்யா சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கின்றது. அவருக்கான இரங்கல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த படுகொலைக்கு பிறகு மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய விளைவுகளை நினைத்து நாங்கள் அஞ்சுகின்றோம் என்றும் ரஷ்யாவுடைய கிரெம்ளின் மாளிகையானது இரங்கல் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதே போன்று யஹ்யா சின்வர் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு பலஸ்தீனிய எதிர்ப்பானது மேலும் வலுவடைந்து இருக்கும் என்றும், மேலும் இந்த பலஸ்தீனிய போராட்டமானது வெற்றிகரமாக தொடரும் என்றும் ஈரானினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து யஹ்யா சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஊடகங்கள் சில தகவல்களை வெளியிட்டிருந்தன. ரஃபாவின் தாலல் சுல்தான் பிரதேசத்திலே 5 பலஸ்தீனிய போராளிகளின் நடமாட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிந்து கொண்டது. பிறகு 5 பலஸ்தீனிய போராளிகளும் ஒரு கட்டிடத்தில் இருக்கும் போது அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் பீரங்கிகள் மூலமாக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலில் 4 பலஸ்தீனிய போராளிகள் உயிரிழந்துள்ளார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் உயிரோடு இருந்தார். பிறகு குறித்த கட்டிடத்திற்குள்ளே ட்ரோன் ஒன்றை அனுப்பி உயிரோடு இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கு பிறகுதான் படுகொலை செய்யப்பட்டது யஹ்யா சின்வர் அவர்கள் என்பதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிந்து கொண்டதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களே குறிப்பிட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யஹ்யா சின்வர் அவர்கள் மீது மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு யஹ்யா சின்வர் அவர்கள் அவருடைய இறுதி மூச்சு வரை போராடியுள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் அவருடைய வலது கையானது துண்டிக்கப்பட்டுள்ளது. பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ட்ரோன் ஒன்று கட்டிடத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகு ஒரு தடியின் மூலமாக குறித்த ட்ரோனை தாக்குவதற்கும் அவர் முயற்சி செய்துள்ளார். மேலும் இந்த காணொலியில் இது தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. எனவே யஹ்யா சின்வர் அவர்கள் அவருடைய இறுதி மூச்சு வரை போராடியுள்ளார் என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் யஹ்யா சின்வர் படுகொலை செய்யப்பட்டதனை ஒரு மிகப்பெரிய சாதனையாக வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் யஹ்யா சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதனை ஒரு மிகப்பெரிய சாதனையாக வர்ணித்துள்ளார்கள். அமெரிக்க உளவு பிரிவினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உளவு பிரிவினரும் ஒன்றிணைந்தே யஹ்யா சின்வர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்திருப்பதாகவும், இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகே யஹ்யா சின்வருக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு போலியான மாயைகளை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். ஆனால் உண்மையில் யஹ்யா சின்வர் அவர்கள் திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்படவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யஹ்யா சின்வர் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தினை கண்டுபிடித்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ரஃபாவின் தாலல் சுல்தான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் இருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து குறுகிய தூரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் தான் யஹ்யா சின்வர் இருந்துள்ளார். மேலும் இதன்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்செயலாகத்தான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இவ்வாறு தற்செயலாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் தான் யஹ்யா சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். எனவே அமெரிக்க உளவுத்துறையினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உளவுத்துறையினாலும் ஒரு வருடத்திற்கு மேலாக யஹ்யா சின்வர் இருக்கக்கூடிய இடத்தினை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அத்தோடு யஹ்யா சின்வர் அவர்களுடைய படுகொலை
இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகத்தினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யஹ்யா சீன்வர் அவர்கள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டதனை நெட்டன்யாகு விரும்பவில்லை. போர்க்களத்திலே முன்வரிசை வீரர்களுடன் போராடி யஹ்யா சீன்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனை நெட்டன்யாகு விரும்பவில்லை. சக பலஸ்தீனிய போராளிகளுடன் போராட்ட களத்திலே யஹ்யா சீன்வர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனை நெட்டன்யாகு ஒருபொழுதும் விரும்பவில்லை. மேலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு இடையிலான திடீர் மோதலின் போது யஹ்யா சீன்வர் வீரமரணம் அடைந்திருப்பதனை நெட்டன்யாகு ஒருபொழுதும் விரும்பவில்லை. மாறாக யஹ்யா சீன்வரை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த தாக்குதலின் மூலமாகவே யஹ்யா சீன்வர் படுகொலை செய்யப்பட வேண்டும் என நெட்டன்யாகு விரும்பியிருந்தார். யஹ்யா சீன்வரின் தற்போதைய படுகொலையினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை செயற்திட்டமாக மாற்றுவதற்கு நெட்டன்யாகு விரும்பியிருந்தார். ஆனால் களத்திலே இருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அவசரப்பட்டு யஹ்யா சீன்வர் அவர்களுடைய புகைப்படங்களை சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பத்தில் குறித்த புகைப்படங்களை நீக்கினாலும் சமூக ஊடக வலைத்தளங்களினூடாக யஹ்யா சீன்வர் கொல்லப்பட்ட புகைப்படங்கள் வேகமாக பரவிவிட்டன. இதனால் நெட்டன்யாகுவின் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தன. அது மட்டுமல்லாமல் யஹ்யா சீன்வர் இவ்வாறு யுத்த களத்திலே படுகொலை செய்யப்பட்டிருப்பது, போராட்ட களத்திலே போராளிகளுடன் படுகொலை செய்யப்பட்டிருப்பது பலஸ்தீனிய மக்களுக்கு மிகவும் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்றும், இதனால் யஹ்யா சீன்வரின் தாக்கம் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களிடத்திலும் ஏற்படுத்தப்படும் என்றும், இதனை தடுப்பதற்காக நெட்டன்யாகு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளது என்றும் குறித்த ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். எனவே உண்மையில் இது தான் நடைபெற்றுள்ளது. ஒரு திட்டமிட்ட படுகொலையாகவே யஹ்யா சீன்வர் அவர்களுடைய படுகொலையை காட்டுவதற்கு நெட்டன்யாகு திட்டமிட்டுள்ளார். இருப்பினும் சிப்பாய்கள் அவசரப்பட்டு புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டதன் விளைவாக நெட்டன்யாகுவின் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. அத்தோடு பலஸ்தீனிய மக்கள் காசாவிலே துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் யஹ்யா சீன்வர் சுரங்கவழி பாதைக்குள்ளே இருந்து பாதுகாப்பாக இருக்கின்றார் என கடந்த காலங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது. பலஸ்தீனிய மக்களை பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் தலைமைகளுக்கு எதிராகவும் திருப்பி விடுவதற்காகவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் போலியானவை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் யஹ்யா சீன்வர் அவர்கள் சுரங்க பாதைகளுக்குள் ஒளிந்திருக்கவில்லை. அவர் சக போராளிகளுடன் யுத்த களத்திலே போராடியுள்ளார். இது பலஸ்தீனிய மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல் மாயாதீன் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யஹ்யா சீன்வரிடம் மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் இருக்கவில்லை. அவரிடம் F-35 போர் விமானங்கள் இருக்கவில்லை. வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஹெலிகாப்டர்களும் அவரிடம் இருக்கவில்லை. அமெரிக்காவினதும் நேட்டோ நாடுகளினதும் மேற்குலக நாடுகளினதும் இராணுவ ஆதரவு அவருக்கு இருக்கவில்லை. மேலும் இந்த மேற்கத்திய நாடுகளின் இராணுவ உதவிகளும் நவீன தொழில்நுட்ப ஆயுதங்களும் அவரிடம் இருக்கவில்லை. மாறாக அவரிடம் துப்பாக்கியும் தோற்றாக்களும் இராணுவ வீரர்களுமே இருந்தார்கள். ஆனால் அவர் இந்த துப்பாக்கியையும் தோற்றாக்களையும் படைகளையும் பயன்படுத்தி கடந்த ஒரு வருடமாக சர்வதேசத்தின் மிகப்பெரிய இராணுவ பலத்தினையே எதிர்த்து நின்றார். எதிரிகளுக்கு ஒரு வருடமாக கஷ்டத்தினையும் பேரிழப்புகளையும் ஏற்படுத்தினார். விரைவில் யஹ்யா சீன்வர் செய்ததை போன்றே கொடியை ஏந்தி போராடுவதற்கு ஒரு போராளி எழுவார் என்றும் அல் மாயாதீன் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யஹ்யா சீன்வரின் உடலானது பிரேத பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பிலே பாதுகாப்பான இடமொன்றில் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது யஹ்யா சீன்வரின் உடலை வைத்து பேரம் பேசுவதற்கு முடியும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து யஹ்யா சீன்வர் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு ஹமாஸினுடைய புதிய தலைவராக யார் தெரிவு செய்யப்படுவார் என்கின்ற கேள்விகள் எழும்பியுள்ளன. எப்போதும் பலஸ்தீனிய போராளிகள் ஒரு நிறுவன அணுகுமுறையிலேயே பணியாற்றுகின்றார்கள். தனிநபர்களிலும் தலைவர்களிலும் தங்கியிருக்கக்கூடிய விதத்தில் இந்த போராட்டமானது வடிவமைக்கப்படவில்லை. அவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருந்தால் 70 வருடங்களுக்கு முன்பே பலஸ்தீனிய போராட்டமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். மேலும் கால சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு நிறுவனமாகவே செயற்படுகின்றார்கள். நெருக்கடிகளில் இருந்து முழுமையாக மீண்டெழுந்தும் வருகின்றார்கள். அவ்வாறே தற்போது மீண்டெழுவதற்கான வேலை திட்டங்களையும் நிறுவன அமைப்பில் மேற்கொள்வார்கள். அத்தோடு காசாவின் யுத்தகலத்தில் யஹ்யா சீன்வரின் சகோதரர் முகமது சீன்வர் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார். யஹ்யா சீன்வர் படுகொலை செய்யப்பட்டால் பணைய கைதிகளுடைய அனைத்து பொறுப்புகளும் முகமது சீன்வரிடம் தான் ஒப்படைக்கப்படும் என உளவு தகவல்கள் கிடைத்திருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் அடுத்த தலைவராக காசாவின் யுத்தகலத்தில் இருக்கக்கூடிய முகமது சீன்வர் அவர்கள் தான் தெரிவு செய்யப்படுவார் என CNN ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு முகமது சீன்வர் அவர்கள் அடுத்த தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் CNN ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸின் துணைத் தலைவர் கலீல் அல் ஹையா அவர்களும் தலைவராக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர் ஒருவரே புதிய தலைவராக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மாலை ஹமாஸின் துணைத் தலைவர் கலீல் அல் ஹையா அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த அறிக்கையின் மூலமாக யஹ்யா சீன்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதனையும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அலக்ஸா வெள்ளப்போரானது எந்தவிதமான தடையும் இல்லாமல் தொடரும் என்பதனையும் கலீல் அல் ஹையா அவர்கள் குறித்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்.
எதிர்ப்பு தலைமையின் உத்தரவுகளுக்கு அமைவாக நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக புதிய விரிவாக்கத்தினை ஆரம்பிக்கப் போகின்றோம் என்றும் இந்த போரினை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லப் போகின்றோம் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் போர் செயற்பாட்டு அறையானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. மேலும் லெபனான் களத்தில் எதிர்ப்பு படைகள் நான்கு முனைகளில் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். முதலாவதாக தரைப்படையினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தெற்கு லெபனான் எல்லைகளிலே சண்டையிடுகின்றார்கள். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் சிப்பாய்களுக்கும் எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மோட்டார் குண்டு தாக்குதல்கள், கவசதிர் பேவுகணை தாக்குதல்கள், எந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியின் தரைப்படையை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக ரமியா, ஐசால் ஷாப், கூசா ஆகிய கிராமங்களிலும், லிதா, மர்கபா, கஃபர்கிலா, அடிஷா ஆகிய கிராமங்களிலும் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இரண்டாவதாக ஏவுகணை படையினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ மண்டலங்களை இலக்கு வைத்தும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ புள்ளிகளை இலக்கு வைத்தும் மற்றும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மிகவும் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு புதிய ஏவுகணைகளையும் களத்திலே களமிறக்கி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மூன்றாவதாக வான்படையினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திற்குள்ளே ஆழமாக உளுருவி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். கிரியட் சமோனா தொடக்கம் செல்லவி வரையிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விமான கட்டளை தளங்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக மிகவும் துல்லியமாக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய பல வகையான ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நான்காவதாக வான் பாதுகாப்பு படையினர் லெபனான் எல்லைக்குள்ளே நுழையக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை இலக்கு வைத்தும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ட்ரோன்களையும் ஹெலிகாப்டர்களையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இரண்டு ஹெர்மஸ் ட்ரோன்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அதிகளவான போர் விமானங்கள் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலமாக துரத்தி அடிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே கடந்த இரண்டு வாரமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தரைவழி தாக்குதல்களில் போராளிகளினால் சேகரிக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக 55 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். 500 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள். மேலும் கடந்த இரண்டு வாரத்திற்குள்ளே 20 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும், 4 புல்டோசர் வண்டிகளும், 1 ட்ரூப்ஸ் கரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இவை அனைத்தும் தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளாகும். ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதலின் மூலமாகவும் ஏவுகணை தாக்குதலின் மூலமாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும், இந்த தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய படுகாயமடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கைகளும் இதிலே உள்ளடங்கப்படவில்லை. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அதனுடைய மிகப்பெரிய இழப்புகளை முழுமையாக மறைத்து வருகின்றது என்றும் ஹிஸ்புல்லாவின் போர் செயற்பாட்டு அறையானது இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே இந்த தகவல்களுக்கு அமைவாக லெபனானுக்குள்ளே 4 படைப்பிரிவுகள் செயற்பட்டு வருகின்றார்கள் என்பதனையும், முக்கியமாக ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவரின் உத்தரவுக்கு அமைவாக விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கான புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வெற்றிடங்களுக்கும் புதிய தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய புதிய தலைவர் தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலும், கிழக்கு பிரதேசமான பால்பெக் பிரதேசத்திலும், மேற்கு பிரதேசமான சிடோன் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசங்களிலே 20 அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே நேரம் தரைவழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு 6:30 மணியளவில் அவிவீம் பிரதேசத்திலே பின்வரிசை சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிரடியான புர்கா ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த பிரதேசத்திலே 5 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கஃபர்கிலாடி பிரதேசத்திலே பின்வரிசையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும் சுற்றி வளைத்தும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் புர்கா ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து ஷுட்லா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலிலே 31 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்களுக்கு அமைவாக குறித்த தாக்குதலில் 5 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும், 40 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து மெரோனல் ராஸ் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்கள் உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மெரோனல் ராஸ் மலை பிரதேசத்தில் 100 அளவில் ஊடுருவியுள்ளார்கள். மேலும் இதன்போது முன்னோக்கி நகர்ந்து 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலில் கோலானி படைப்பிரிவினுடைய 2 துணை தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகமும் ஒப்புக்கொண்டுள்ளது. அடுத்து மெரோனல் ராஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 கட்டிடம் ஒன்றிற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 10 அதிகமான சிப்பாய்கள் நுழைந்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வான்படையானது குறித்த கட்டிடத்திற்குள்ளே யாருமே இல்லை என்பதனை
உறுதிப்படுத்தியதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளார்கள். இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த கட்டிடத்திற்குள் நுழைந்து அரை மணித்தியாலங்களுக்குள் நான்கு ஹிஸ்புல்லா வீரர்கள் குறித்த கட்டிடத்திற்குள்ளே நுழைந்து துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பூஜ்ய தூரத்தில் ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒன்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அல் மாயாதீன் ஊடகத்தினுடைய உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து அடிஷா மற்றும் கஃபர்கிலா பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளது. இதன்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் பின்வாங்க வைத்துள்ளார்கள். அடுத்து இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் ஐச்சா அல்ஷாப் கிராமத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பெர்முடா முக்கோண வளையத்தையும் உருவாக்கியுள்ளார்கள். இந்த முக்கோண வளையத்திற்குள்ளே சிக்கிக் கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இயந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதலின் மூலமாகவும் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாகவும் கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறைந்தது எட்டிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்து இன்று காலை ஏழு மணி அளவில் ஹைஃபாவின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ரமத் ஜேவிட் விமான கட்டளை தளத்தின் இலக்கு வைத்து ஃபாடி ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்தகலத்தில் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அறுபதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.